ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வினோத் பேசுகிறேன். இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே வந்து ப்ளக்இன்ஸ் வெப் ஸ்டோர்னு ஒரு சைட் காமிச்சிருப்பேன். இதுதான் அந்த சைட்டு, ப்ளக்இன்ஸ் வெப் ஸ்டோர் .com. இதில் வந்து நிறைய ப்ளக்இன்ஸ் இருக்குது. நம்ம JVZoo வாங்குற நிறைய ப்ளக்இன்ஸ் வந்து அதில் பார்த்தீங்கன்னா $49, $18, $19 என்னென்னமோ ரேட் போட்டிருப்பாங்க. இந்த சைட்டில் வெறும் $1.95 போட்டிருப்பாங்க, இல்லை ஒரு $8 போட்டிருப்பாங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஃபுல் வெர்ஷன் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே அதில் கொடுக்குற அதே ப்ராடக்ட் தான். இது டைரெக்டாக அவங்களே வந்து இந்த கம்பெனியில் சேல்ஸ் பண்ணுறாங்க, இது மூலமாக அவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க. அதாவது எல்லாத்துலேயுமே அவங்க சோர்ஸ் அவுட் சோர்ஸ் பண்ணுறாங்க போல இருக்குது. இந்த சைட்டில் வந்து முழுக்க முழுக்க ஃபுல் வெர்ஷன் தான் எல்லாமே. இப்போ WP கமிஷன் மிஷின் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாருங்கள், கமிஷன் மிஷின் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து அவங்களோட சேல்ஸ் பேஜ் வச்சுருக்காங்க. இந்த சேல்ஸ் பேஜில் என்ன சொல்ல வராங்கன்னா, இதெல்லாம் உண்மையிலே சூப்பரான ஒரு ஆட்டோ பைலட் சாஃப்ட்வேர். இது மூலமாக நீங்கள் வந்து அன்லிமிட்டடாக வந்து ப்ளக்இன்ஸ், அதாவது ப்ராடக்ட்ஸ், அமேசானோட ப்ராடக்ட்ஸை வந்து டைரெக்டாக உங்களோட பிளாக் போஸ்ட்டில் பண்ண முடியும். இது மூலமாக வந்து நீங்கள் என்ன செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு போஸ்ட் வந்து போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு டைட்டில் போட தேவையில்லை, அதோட இமேஜ் எதுவுமே நீங்கள் அப்லோட் பண்ண தேவையில்லை. எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக 60 செகண்ட் தான் மொத்தத்துக்கு. நீங்கள் அதில் போட்டிருக்க காட்டில் அது கம்மி தான் அது. இதுக்கு வந்து க்ரான் ஜாப்னு ஒரு சர்வீஸ் வேணும். அது ஃப்ரீ வெர்ஷன்லேயே வருது, பெய்டு வெர்ஷன்லேயே வருது. வீடியோ ப்ளே ஆகலை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரேட் போட்டிருக்காங்க பார்ப்போம். ஓகே, $27 அன்லிமிட்டட் சைட் போட்டிருக்காங்க. இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா வெறும் $10 தான் போட்டிருக்காங்க, $10 தான் போட்டிருக்காங்க. சரி, நான் இப்போ என்ன பேச வந்தேன்னா, இதை ப்ரொமோட் பண்ணுறக்கன்ட்டு நான் பேச வரல. இங்கே என்ன போட்டிருக்காங்கன்னு பாருங்க. மேலே ஜாயின் அவர் VIP மெம்பர்ஷிப் அட் ஜஸ்ட் $150, டவுன்லோட் அன்லிமிட்டட் ஃப்ரீ லைஃப் டைம்னு போட்டிருக்காங்க. இப்போ இதில் வந்து நான் ஜாயின் பண்ணனால என்ன பெனிஃபிட்ங்கிறது தான் நான் சொல்ல வரேன். இந்த இதில் ஜாயின் பண்ணனால இதில் இருக்கிற மொத்த ப்ளக்இன்ஸ், அதாவது இங்கே பாருங்கள், இப்போ இந்த ப்ரொமோஷனுங்கிறது இது வந்து வேறு, இந்த ஃப்ரீ கிவ்அவேஸுங்கிறதுனா ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ப்ரீமியம் தீம்ஸ் வந்து ரெண்டு, சாஃப்ட்வேர்ஸில் ஒன்று, VIP ஆக்சஸ்ங்கிறது தான் இப்போ அவங்க கொடுத்துருக்காங்க அந்த பிளானு. வெப் ஹோஸ்டிங்கிறதுனா வந்து அவங்க மெயினாக ரெஃபர் பண்ணுறது. வேர்ட்ப்ரெஸ் ப்ளக்இன்ஸ் பார்த்தீங்கன்னா 55 இருக்குது. கிளவுட் பேஸ்ட் ஆப்ஸ் வந்து 260 இருக்குது. இது பூராமே வந்து நமக்கு ஃப்ரீயாக கிடைக்கிது மொத்தத்துக்கு. எல்லாமே மேக்ஸிமம் வந்து ஒரு என்னோடய அப்ராக்சிமேட்டாக இது வந்து $2000க்கு மேலே தான் இருக்கும். எல்லாமே அபவ் 2000க்கு மேலே தான் இருக்கும் எல்லாமே. இது எல்லாமே வந்து ஃப்ரீ மெம்பர்ஷிப், அதாவது இந்த மெம்பர்ஷிப்பை ஜாயின் பண்ணிட்டேன் எல்லாமே டவுன்லோட் பண்ணுறது பூராமே ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ நான் ஜாயின் பண்ணி இதில் பூராமே மேக்ஸிமம் என்னென்ன ப்ளக்இன் டவுன்லோட் பண்ண முடியுமோ அத்தனையுமே பண்ணி வச்சுருக்கேன். இந்த ப்ளக்இன்ஸ் பூரா எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ளக்இன்ஸ் வந்து இன்றைக்கி நம்ம ஏர்ன் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனால் இந்த ப்ளக்இன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஆட்டோ பைலட்டாக ரன் பண்ணுறதுக்கு, இப்போ ஒரு ஒவ்வொரு நிச் வச்சுருப்பாங்க. நிச்சுங்கிறது உங்களுக்கே தெரியும், நிறைய பேருக்கு தெரியாது. நிச்சுன்னா இப்போ நம்ம நார்மலாக ஜென்ரலாக ஒரு ஷாப் எடுத்துக்கிட்டோம்னா, சில பேர் வந்து சைக்கிள் விற்பாங்க, சில பேர் வந்து ஒரு பேக்கரி வச்சுருப்பாங்க, சில பேர் பார்த்திங்கன்னா விசிட்டிங் கார்டு வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஒவ்வொரு கேட்டகரிங்கிறது தான் அதை வந்து நிச்சுன்னு சொல்கிறாங்க. அந்த நிச்சுன்னா அந்த நிச்சை மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும். அப்போ அது பேஸ் பண்ணி அவங்க இப்போ ஒரு விசிட்டிங் கார்டு இருக்குன்னா, விசிட்டிங் கார்டு டிசைன்ஸ் பூராமே வந்து ஆன்லைனில் இருக்குன்னா அது பூரா இது பண்ணலாம். இல்லை ஒரு புக் ஸ்டோர் வச்சுருக்காங்கன்னா புக் ஸ்டோர் பூராமே வந்து அமேசான்லாம் இருக்குது, அப்போ அதை பூராமே இது பண்ணலாம். இந்த மாதிரி நிறையா இது இருக்குது, ப்ளக்இன்ஸ் இருக்குது. இதில் வந்து நிறைய அவங்கவுங்களுக்கு தேவையானது வந்து ஒவ்வொரு தடவையும் நீங்கள் வந்து பெய்ட் பண்ணி அதை வந்து வேஸ்ட்டாக போச்சு, இது வேஸ்ட்டாக போச்சுங்கிறது பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி மொத்தமாக ஒரு பேக்கேஜ் வாங்கிட்டீங்கன்னா இது ஃபுல்லாகவே, இதில் என்ன ஒரு பெனிஃபிட், அடிஷ்னல் பெனிஃபிட்னா, இதில் அப்டேட் நடக்கும்போதும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் நடந்துருது. இது போக ஃப்யூச்சராக என்னென்ன இவங்க ப்ராடக்ட் ஏற்றுறாங்களோ அத்தனையுமே உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக தான் டவுன்லோட் ஆகுது. அதனால் கடைசி வரைக்கும் நீங்கள் பணம் கட்டணும்னு அவசியமே இல்லை. எதனால அவங்க சப்போர்ட் இருக்குது, இதுக்கு ஃபுல்லாகவே ரீஃபண்டுங்கிறது எந்த ப்ராடக்ட்டுமே இந்த வெப்சைட்டில் கிடையாது.
ஏன்னா இது ஃபுல்லாகவே அவங்க ரன் பண்ணிட்டு இருக்கிறதுக்காண்டி உள்ள காஸ்ட்டு. நான் எவ்வளோ தூரம் அவங்கள காண்டாக்ட் பண்ணியிருக்கேன், சில பிளகின்ஸ் ஒன்று ரெண்டு பிளகின்ஸ் ஏதாவது ஒரு எரர் இருக்குது அப்படின்னா இது வந்து பெரிய விஷயம் கிடையாது, நமக்கு போனாலுமே வந்து பிரச்சனை கிடையாது. ஏன்னா $150க்கு நம்ம வாங்கியிருக்கோம், அதனால் அடுத்த பிளகின்ல பார்த்துக்கலாம். ஏன்னா எல்லா பிளகினுமே நமக்கு யூஸ் ஆகும்னு சொல்ல முடியாது. இதில் வந்து பிடிஎஃப்பும் வச்சுருக்காங்க, நிறைய அன்வான்டும் இருக்கும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஜேவிசூவில் இந்த மார்க்கெட்டு தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இதை பூராமே இவங்க சீப்பாக ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச சைட்லேயே இது ஒன்று தான் பெஸ்ட்டாக இருக்குது. இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணதிலே வந்து இது வரைக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் போயிட்டுருக்கு. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட ஏர்னிங்ஸை டெவலப் பண்ணிக்கலாம். இது போக என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ளக்இன்ஸ்னால் யூஸ் பண்ணும்போது நீங்கள் என்ன மாதிரி சர்வர்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைட் வாங்க, ஹோஸ்டிங் கிக்கர் .com. இதில் பார்த்தீங்கன்னா வெப் ஹோஸ்டிங் ரிவ்யூஸ் 2019 போட்டு இங்கே ஒரு 10 இது வச்சுருக்காங்க, பத்தா ஒரு 6 ஹோஸ்டிங் வச்சுருக்காங்க. இது பூராமே இந்த டாப் கேட்டகரி, இந்த ரேங்க் பூராமே வந்து ரியல் ரேங்கிங்கு. இது பூராமே வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான வெப் ஹோஸ்டிங்கு. ப்ளூ ஹோஸ்ட்டை நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க, ப்ளூ ஹோஸ்ட் வந்து காஸ்ட்லி தான். ஆனால் நீங்கள் எப்போவுமே ஃப்ரீயாக பண்ணணும், விலை கம்மியாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது உண்மையிலேயே ஃபெயிலியராக தான் போகும் உங்களுக்கு. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக பண்ணுறதுல வந்து நிறைய ரிஸ்க் இருக்குது. மால்வேர் அட்டாக் பண்ணுவாங்க, ஹேக்கர்ஸ் ஹேக் பண்ணுவாங்க, சர்வர் டவுன் ஆகும், நிறைய என்னென்னமோ ப்ராப்ளம் வரும். அதாவது நம்ம பெய்டு வெர்ஷன் பண்ணுறதே வந்து அவ்வளோ இதில் வரும், நிறைய சுச்சுவேஷன் நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதனால் புதுசாக பண்ணுறவங்களுக்கும் சரி, இருக்கிற எக்ஸிஸ்டிங் பிளாகர்ஸுக்கும் சரி, நான் சொல்ல வர்றது ஒன்றே ஒன்று தான். ஒரு வெப்சைட் வாங்குறீங்க, டொமைன் வாங்கிட்டீங்க அப்படின்னா அதுக்குள்ளே சூஸ் பண்ணுற வெப் ஹோஸ்டிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் வந்து உங்களோட க்ரோத்துக்கு வந்து முக்கியமான ஒரு காரணம். நீங்கள் எல்லா எஃபர்ட்டும் போட்டு சர்வரில் வாங்குறதுல வந்து இது பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணுற எஃபர்ட் பூராமே வேஸ்ட்டாக போகும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு டெவலப்பராக இருக்கலாம், இல்லை யாருக்கிட்டே ஹையர் பண்ணி நீங்கள் டெவலப் பண்ணியிருக்கலாம் சைட்டை வந்து. இந்த மாதிரி ஹோஸ்டிங் போகாமல் அவங்க சொல்கிற ஏதோ ஒரு சீப் ஹோஸ்டிங்கில் வெறும் 2000 ரூபா தான், 5000 ரூபா தான் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா உண்மையிலே வந்து அது வந்து உங்களுக்கு பெனிஃபிட் கிடையாது. இப்போ நான் சொல்கிற இந்த மாதிரி சைட்டில் போகிறோமே, இந்த ஹோஸ்டிங்கில் போகிறோமே ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டு. இதை நீங்கள் டைரெக்டாக கிளிக் பண்ணியே நீங்கள் அந்த ஹோஸ்டிங்கில் போகலாம். bluehost.com சைட் கிரவுண்ட் போட்டிருக்காங்க, ஹோஸ்கேட்டரு, ஹோஸ்டிங்கர். எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டான எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹோஸ்டிங்கரும் ப்ளூ ஹோஸ்ட்டும் தான். இந்த ரெண்டுமே ரொம்ப பவர்ஃபுல்லானது. ஹோஸ்டிங்கர் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், 4 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 13000 ரூபா வருது 4 வருஷத்துக்கு, ரொம்ப ரொம்ப கம்மியானது. இந்த 0.80 பெர் மந்த் அப்படிங்கிறது வந்து பேசிக் பிளானு, பேசிக் பிளான் சிங்கிள் வெப்சைட்டு. ஆனால் நான் சொல்கிறது வந்து அன்லிமிட்டெட் வெப்சைட்டு ஃபுல் அண்ட் ஃபுல். இந்த ஹோஸ்டிங்கரில் பார்த்தீங்கன்னா வந்து SSD ஹார்ட் டிஸ்க்கை யூஸ் பண்ணுறாங்க. அதாவது நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஹார்ட் டிஸ்க்கை காட்டிலும் SSD வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. SSDயை பற்றி நீங்கள் எவ்வளோ யூடியூபர்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீடியோ போட்டிருப்பாங்க, இல்லை அதோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுவே தனியாக காட்டும் என்ன ஸ்பீடில் நார்மல் ஹார்ட் டிஸ்க்கும் SSDக்கும் என்ன டிஃப்ரென்ஸு. சாலிட் ஸ்டேட் ட்ரைவ்னு சொல்லுவாங்க, இதை வந்து டீட்டெயில்டாக வந்து நிறைய பேசியிருப்பாங்க. அதை பற்றி எனக்கு அவ்வளோ ஐடியா கிடையாது, ஆனால் இது வந்து ரொம்ப பக்காவாக இருக்கும். இந்த ஸ்பீடு வந்து ஹோஸ்டிங்கரை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது, சேட் சப்போர்ட்னா பக்காவாக இருக்கும். இதில் வந்து இந்த மாதிரி சர்வர்ஸ் யூஸ் பண்ணும்போது உண்மையிலேயே உங்களுக்கு வந்து பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும், இதுக்கு நான் கேரண்டி தரேன். என்னென்னா இதில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 30 டே ரீஃபண்ட் கேரண்டி இருக்குது, எல்லாத்துலேயுமே வந்து 30 டேஸ் கொடுப்பாங்க. ஆனால் இவங்க இதில் வந்து ரொம்ப ரொம்ப ஜென்யூனாக இருப்பாங்க, உங்களுக்கு வேணும்னா உடனே இது பண்ணிக்குவாங்க, கேன்சல் பண்ணிக்கலாம் அந்த 30 நாளுக்குள்ளே. சப்போஸ் நீங்கள் 29 நாள் யூஸ் பண்ணுற அந்த மாதிரி பண்ணாதீங்க, ஒரு 10 நாள் உங்களோட இதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு, பிடிக்கலன்னா நீங்கள் வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். இது பூராமே வந்து இந்த WP இன்ஜின்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையரெண்டாக பிளாகிங் பண்ணுறவங்க அவங்களுக்கு தேவைப்படுறது. $35 ஸ்டார்டிங், இதுனா வந்து ஹை பட்ஜெட்டில் உள்ளவங்களுக்கு இது வந்து யூஸ் பண்ணுற அளவுக்கு இங்கே நமக்கு எனக்கு தெரிஞ்சு யாரும் கிடையாது. ஏன்னா டாப் லாகர்ஸ் வந்து என்ன மாதிரி யூஸ் பண்ணுறாங்கன்னு கூட தெரியல, ஏன்னா அவங்கனா வந்து லேக்ஸில் செலவு பண்ணிகிட்ருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா
12 லேக்ஸ் போட்டு 25 லேக்ஸ் 30 லேக்ஸ் எடுக்கிறவங்களும் இருக்கிறாங்க இந்தியாவிலேயே. அந்த மாதிரி ஆளுங்களுக்காண்டி உள்ள பிளான்னா நிறையா இருக்குது. அது வந்து இந்த டபிள்யூபி இன்ஜின் இந்த மாதிரினா நிறையா வரும். ஃப்ளிப்கார்ட் இவங்க மாதிரி ஆளுங்கன்னா இன்னும் சில ஹோஸ்டிங் இருக்குது, அதுக்கு எனக்கு தெரியும். அந்த இது வச்சுருக்காங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். இது போக நீங்கள் கடைசியாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, இதுதான் நம்ம சேனலில் ஆன்லைன் லேர்னர்ஸ். இதில் வந்து நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், நான் போடுற வீடியோஸை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்யூச்சர் அப்டேட்ஸ் ஏதாவது நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு கிடைக்கணும்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நம்ம சேனலை தயவுசெய்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நான் வந்து முழுக்க முழுக்க ஜெனூனான ஒரு ஆள். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு ஹோஸ்டிங்க்கு, அதாவது ஒரு வெப்சைட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியாது. முதல் நான் ஒவ்வொரு இதையும் வந்து நான் படித்து படித்து தான் வந்திருக்கேன். நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து யூடியூப்பில் படித்து தான் வந்து ஒவ்வொரு சேனலாக இது பண்ணி வந்திருக்கேன். நிறைய பேர்கிட்ட பே பண்ணியிருக்கேன், எவ்வளோ பணத்தை விட்டுருக்கேன். பணத்தை விட்டு தான் இதில் வந்து தெரிஞ்சு நான் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நான் ஏர்னிங்ஸ் பண்ணியிருக்கேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை வந்து இதில் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் முழுக்க முழுக்க. ஸோ இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற லிங்க்கை ஃபாலோ பண்ணி நீங்கள் எதுனாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பை பை.